நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன். நேற்றைய தினம் புதுடெல்லிக்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் நிலவி கொண்டிருந்த அந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியானது அதன் பிறகு நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருமாறி தற்பொழுது ஒரு சுழற்சி என்கிற நிலையில் வடகிழக்கு ராஜஸ்தான் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் நிலவி கொண்டிருப்பதை நம்மால் தெளிவாக அறிந்து கொள்ள இயல்கிறது. அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் அது முற்றிலும் வலுவிழந்து போவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது மிக மிக அதிகம். அதாவது அதனுடைய தாக்கமானது கீழடுக்கில் குறையப் போகிறது அப்படிங்கிறது தான் இந்த காணொலியின் வாயிலாக உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அடுத்து உருவாக இருக்கக்கூடிய சுழற்சியினுடைய நகர்வுகள் என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தவை. இது தொடர்பாக நான் ஏற்கனவே நேற்றைய தினமே சில தகவல்களை உங்கள் கூட பகிர்ந்து கொண்டிருந்தேன். அது மட்டுமல்லாது நேற்றைய தினத்தில் சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளின் ஒரு சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பது தொடர்பாக நம்ம மேலோட்டமாக விவாதித்திருந்தோம். தெற்கு புறநகர் பகுதிகளை நம்ம அதிகமாக எதிர்பார்த்துருந்தோம். ஆனால் வடக்கு புறநகர் பகுதிகள் மற்றும் வடக்கு பகுதிகளில் சில இடங்களில் குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழையானது பதிவாக இருக்கிறது. கன்வர்ஜென்ஸ் நேற்று தெற்கு ஆந்திராவை ஒட்டி இருக்கக்கூடிய தமிழக பகுதிகளுக்கு ஃபேவரபுளாக இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இன்றும் அடுத்த 24 மணி நேரத்தில் நேற்றைய போலவே ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகக்கூடும். ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாக்டாக அதனுடைய லொக்கேஷனுங்கிறத நம்மளால் 100% துல்லியமாக சொல்ல இயலாது. மேலோட்டமாக சில பகுதிகளை நான் வந்து மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். அதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு கூட திடீர்னு மழை பதிவானதென்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது. இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க, நாளைக்கு பார்த்தீங்கன்னாக்கா கன்ஃபார்மாகவே சொல்லலாம், நாளைக்கு சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் இரவு நேரத்தில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்பு என்பது ரொம்ப ரொம்ப அதிகம். செங்கல்பட்டு மாவட்டத்திலும் மழை பதிவாகும். சென்னை மாநகரின் சில இடங்களிலும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. அதே போல் சென்னை மாநகரனுடைய வடக்கு புறநகர் பகுதிகள் மற்றும் வடக்கு பகுதிகள், திருவள்ளூர் மாவட்ட பகுதிகள், அதே போல் காஞ்சிபுரம் மாவட்ட பகுதிகள், செங்கல்பட்டு மாவட்ட பகுதிகள், ராணிப்பேட்டை மாவட்ட பகுதிகள், தெற்கு ஆந்திராவை ஒட்டியிருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கும். வேலூர் மாவட்டம் பொன்னை அணையில் தான் 98 mm அளவு மழையானது பதிவாக இருக்கிறது. மாதவரத்தில் 66 mm அளவு மழையானது பதிவாக இருக்கிறது. மாதவரம் விஏஓ அலுவலகத்தில் 65 mm அளவு மழையும், அதே போல் மாதவரம் புதிய அந்த பேருந்து நிலையம் ஒன்று இருக்கு இல்லையா, அங்கே பார்த்திங்கனாக்கா அதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மழை மாநில 62 mm அளவு மழையும் பதிவாக இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இவை போக குளத்தூரில், இதுவும் சென்னை மாநகரனுடைய புறநகர் பகுதி, மாநகர் பகுதினே சொல்லலாம், மாநகர் பகுதி தான் அது, குளத்தூர் புறநகர் பகுதியும் இன்றைக்கி நம்ம சொல்ல முடியாது, கீழ்ப்பக்கத்துக்கு கொஞ்சம் அந்த சைடு இருக்குது. ஸோ குளத்தூர் சுற்று வட்டார பகுதிகளில் 44 mm அளவு மழையும், ஆர்கேபேட்டை திருவள்ளூர் மாவட்டம் அங்கே பார்த்தீங்கன்னா 43 mm அளவு மழையானது பதிவாக இருக்கிறது. இவை போக நிறைய இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது. மழை அளவுகள் பட்டியலை இந்த காணொலியின் இறுதியில் நம்ம பார்க்கலாம். அடுத்த 24 மணி நேரத்திலும் தெற்கு ஆந்திராவை ஒட்டி இருக்கக்கூடிய தமிழக பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மாதிரிகளின் கூற்று பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம புலிகேட்டேரியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளை தான் அது காட்டுது. அது எதனாலனாக்கா கிழக்கு திசை காற்று வருது அப்படிங்கிற மாதிரி. பட் தெற்கு புறநகர் பகுதிகளுக்கும் ஒரு எஜ்ஜி இருக்குது, மேற்கு புறநகர் பகுதிகளுக்கும் ஒரு எஜ்ஜி இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில். அதனால் இதை நம்மளால் புறந்தள்ள முடியாது. ஒருவேளை இரவு நேரத்தில் இதற்கு ரொம்ப சாதகமான நிலையும் வரலாம், அல்லது மாலை நேரத்தில் இதுக்கு ரொம்ப ஃபேவரபுளான நிலையும் வரலாம். இட் டிபெண்ட்ஸ். பட் சென்னை மாநகரனுடைய புறநகர் பகுதிகளுக்கு மழை வாய்ப்புகள் உண்டு. அங்கின்றும் இங்கொன்றுமாக மழையானது பதிவாகும். திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சென்னை மாநகரனுடைய புறநகர் பகுதிகளை நம்ம அதிகமாகவே எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், குறிப்பாக பலவேற்காடுக்கு தெற்கே இருக்கக்கூடிய இடங்களை. இவை போக நம்ம ஜவாது மலையை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு சில இடங்களில் கூட மழையானது பதிவாகலாம், அதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் மேற்கு பகுதிகளில் சங்கராபுரத்திற்கு மேற்கே இருக்கக்கூடிய சில இடங்களில் மழையானது பதிவாகலாம். இவைகள் மட்டுமல்லாது துறையூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய அந்த பச்சைமலையை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களிலும் மழை பதிவாக வாய்ப்புகள் உண்டு. பச்சைமலை பெரம்பலூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம். இவைகள் மட்டுமல்லாது மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களிலும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. நீலகிரி மாவட்டம் மேற்கு பகுதிகளில், வாழ்பாறை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில், அதே போல் தென்காசி மாவட்டம் மேற்கு பகுதிகளில் கூட சில இடங்களில் மழையானது பதிவாகும், அதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு. உங்கள் பகுதியில் மழை பதிவானதென்றால் நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் அப்படிங்கிற வார்த்தையை தான் என்னால் சொல்ல முடியும். நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது கண்டிஷன்ஸ் சென்னை மாநகர் மழை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும். ஸோ கடந்த 24 மணி நேரம் மழை அளவுகளில் நம்ம ஆர்கேபேட்டை வரைக்கும் பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். அதிகபட்சமாக பொன்னை அணை வேலூர் மாவட்டத்தில் 98 mm. இதற்கு அடுத்தபடியாக, அதாவது இந்த ஆர்கேபேட்டைக்கு அடுத்தபடியாக, திருவிக நகர் சென்னை மாநகர் 35 mm, பெரம்பூர் சென்னை மாநகர் 28 mm, திருத்தணி திருவள்ளூர் மாவட்டம் 28 mm, புழல் ஏரி சென்னை மாநகர் 28 mm,
வானகரம் சென்னை மாநகர் 28 மில்லிமீட்டர், மணலி சென்னை மாநகர் 25 மில்லிமீட்டர், அம்பத்தூர் சென்னை மாநகர் 25 மில்லிமீட்டர், கத்திவாக்கம் சென்னை மாநகர் 24 மில்லிமீட்டர், தண்டையார்பேட்டை சென்னை மாநகர் 24 மில்லிமீட்டர். அதே போல் திருவிகா நகர், திருவிகா நகர்லேயே பல ரெயின் காஜ் இருக்குது போல இருக்குது. ஒரு இடத்துல வேறு மாதிரி ரெயின் ஃபால் ரெக்கார்டாக இருக்குது. இன்னொரு இடத்துல 17 மில்லிமீட்டர், மணலி சென்னை மாநகர் 17 மில்லிமீட்டர், திருவொற்றியூர் சென்னை மாநகர் 14 மில்லிமீட்டர், அண்ணாநகர் சென்னை மாநகர் 13 மில்லிமீட்டர், மலர் காலனி சென்னை மாநகர் 13 மில்லிமீட்டர், ஊத்துக்கோட்டை திருவள்ளூர் மாவட்டம் 13 மில்லிமீட்டர், ராயபுரம் சென்னை மாநகர் 12 மில்லிமீட்டர், சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சென்னை மாநகர் 12 மில்லிமீட்டர், மதுரவாயல் சென்னை மாநகர் 9 மில்லிமீட்டர், ஐனாவரம் சென்னை மாநகர் 8 மில்லிமீட்டர், பொன்னேரி திருவள்ளூர் மாவட்டம் 8 மில்லிமீட்டர், கும்மிடிப்பூண்டி திருவள்ளூர் மாவட்டம் 8 மில்லிமீட்டர். இவை போக அம்பத்தூர், அதுவும் சென்னை மாநகர் பகுதி தான், 7 மில்லிமீட்டர், தாமரைப்பாக்கம் திருவள்ளூர் மாவட்டம் 7 மில்லிமீட்டர், அம்முடி வேலூர் மாவட்டம் 5 மில்லிமீட்டர், அண்ணாநகரில் கூட 4 மில்லிமீட்டர் அளவு மழையெல்லாம் பதிவாக இருக்கிறது. ஸோ ஆங்காங்கே மழையானது பதிவாக இருக்கிறது. ஸோ மழை பதிவாக இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய நண்பர்கள் மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்க, நம்ம நம்பலாம். அவ்வளோதான் தோழர்களே, அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். ஏன்னா நாளைக்கு மழை வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பட் நாளைக்கு என்னால் தான் பதிவு பண்ண முடியுமாங்கிறது தெரியல. சூழல்களை பொறுத்து நான் வந்து காலை நேரத்திலேயே பதிவு ஏதாவது போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். நன்றி, வணக்கம். அடுத்த காணொலியில் சந்திக்கலாம்.